அன்பான மாணவர்களுக்கு இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு குருகுலம் நிகழ்ச்சியில் இன்று நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் பிள்ளைகளே, இந்த மனுத்தியாலத்தில் உயர்தர புவியியல் பாடப்பிரிவில் முதலாம் தவணைக்குரிய பௌதிக புவியியல் பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் உலக காலநிலை மாற்றம் தொடர்பாகவும் இலங்கையினுடைய காலநிலை மாற்றம் தொடர்பாகவும் நாங்கள் இந்த பாட விடயத்தில் நாங்கள் உங்களுடன் கலந்துரையாடுவதற்கு வந்திருக்கிறோம். காலநிலை மாற்றம் என்பது இன்றைய உலகில் பேசப்படுகின்ற மிக முக்கியமான பேசுபொருளாக மாறப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற முக்கியமான சவாலாக காணப்படுகிறது. ஆகவேதான் பிள்ளைகளே, பௌதிக புவியியல் பாடத்தில் நாங்கள் இந்த காலநிலை மாற்றம் என்கின்ற பாடம் தேர்ச்சி 8 அவற்றை நாங்கள் அங்கு காட்டியிருக்கின்றோம். பூகோள காலநிலை மாற்றத்துக்கு பங்களிக்கும் காரணிகளையும் செயன்முறைகளையும் பரிசீலித்து சூழலின் சமநிலையை பேணுவதற்காக செயற்படுவார் என்பதாக அந்த தேர்ச்சியானது அமைகிறது. ஆகவே பிள்ளைகளை, இந்த பூகோள காலநிலை மாற்றத்திற்கு எவ்வாறான காரணிகள் பங்காற்றுகின்றது, எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்துகிறது தொடர்பாக இந்த பாடத்தில் நீங்கள் கலந்துரையாடலாம் என்ற அடிப்படையில் அந்த தேர்ச்சியானது அமைந்திருக்கிறது. இந்த தேர்ச்சியை அடிப்படையாக கொண்ட தேர்ச்சி மட்டங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது காலநிலை மாற்றத்தின் மீது தாக்கம் செலுத்தும் இயற்கை காரணிகளை விபரிப்பார் என்பதாக முதலாவது தேர்ச்சி அமைகிறது. ஆகவே பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் காலநிலை மாற்றம் என்று சொன்னால் என்ன. ஆகவே அந்த காலநிலை மாற்றத்தில் எவ்வாறான காரணிகள் பங்காற்றுகிறது, குறிப்பாக காலநிலை மாற்றத்தில் தாக்கம் செலுத்துகின்ற காரணிகளை நாங்கள் 2 பிரிக்கலாம். 1, பௌதிக ரீதியான காரணங்கள் அல்லது இயற்கை ரீதியான காரணங்கள் என்ற அடிப்படையில் பிரிக்கலாம். அதே போலத்தான் மானிட ரீதியான காரணங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அவற்றை பிரித்து பார்க்க முடியும். 2 தேசிய மட்டமாக காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் மானிட காரணிகளை விவரிப்பார் என்பதாக அமைகின்ற அதே வேளையில் காலநிலை மாற்றம் எவ்வாறு மானிட நடவடிக்கைகளை பாதிக்கின்றது என்பதை விவரிப்பார் என்பதாக அமைகிறது. காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தன்மையை குறைப்பதற்கு மனிதன் எவ்வாறான பங்கினை ஆற்ற முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டு இங்கே 4 தேர்ச்சி மட்டங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே பிள்ளைகளை, இந்த தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி மட்டத்தை அடிப்படையாக கொண்டு இங்கு கற்றல் பேறுகளை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் காலநிலை மாற்றத்தினை வரையறை செய்வார் என்பதாக அந்த தேர்ச்சி மட்டத்தை அடிப்படையாக கொண்ட கற்றல் பேறு அமைகிறது. ஆகவே பிள்ளைகளே, காலநிலை மாற்றம் என்றால் என்ன என்பது தொடர்பாக நீங்கள் இங்கே விளங்கப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே மாதிரி 2 கற்றல் பேறாக நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த காலநிலை மாற்றத்துக்கு காரணமான பௌதிக செயன்முறைகளை விவரிப்பார் என்பதாக 2 கற்றல் பேறு அமைகிறது. 3 கற்றல் பேறாக காலநிலை மாற்றத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் மானிட காரணிகளை விவரிப்பார் என்பதாக அமைகிறது. அதே போல 4 கற்றல் பேறாக காலநிலை மாற்றம் எவ்வாறு மனித நடவடிக்கைகளை பாதிக்கின்றது என்பதை உதாரணங்கள் ரீதியாக விவரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளை, இந்த கற்றல் பேறுகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற பொழுது காலநிலை மாற்றம் எவ்வாறு மானிட நடவடிக்கைகளை பாதிக்கிறது என்பதை அண்மை கால உதாரணங்களை நீங்கள் விளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கற்றல் பேறுகள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் பிள்ளைகளே, காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை இழிவளவாக்குவதற்கு மனிதன் எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பதை விளக்குவார் என்பதாக அந்த இறுதி கற்றல் பேறு அமைந்திருக்கின்றது. ஆகவே பிள்ளைகளை, எங்கள் தேர்ச்சி மட்டம் கற்றல் பேறுகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற பொழுது தேசிய கல்வி நிறுவனத்தால் வெளியிடப்பட்டிருக்க இந்த பாட ஆசிரியர் கைநூலில் அடிப்படையாக கொண்டுதான் இந்த தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி மட்டம் கற்றல் பேறுகள் இங்கு உருவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளை, நாங்கள் முதலில் இங்கு காலநிலை மாற்றம் என்று சொன்னால் என்ன என்பது தொடர்பாக பார்ப்போம். நீங்கள் சிறிய வகுப்புகளில் படித்திருக்கிறீர்கள், வானிலை என்று சொன்னால் என்ன, காலநிலை என்று சொன்னால் தெரியும். குறித்த பிரதேசம் ஒன்றின் நீண்டகால வளிமண்டல தொகுப்புகளைத்தான் நாங்கள் காலநிலை என்று அழைப்போம். உதாரணமாக 30 ஒரு பிரதேசத்தினுடைய அல்லது பூகோளத்தினுடைய வளிமண்டலவியல் நிலைமைகளை அவதானித்து, குறிப்பாக வெப்பநிலை மற்றும் படிவீழ்ச்சி, அமுக்கம், காற்று, ஈரப்பதன் என்பவற்றினுடைய நீண்டகால வளிமண்டல தொகுப்பைத்தான் நாங்கள் காலநிலை என்று சொல்லினால் பிரயோகிக்கும். ஆகவே இந்த காலநிலை என்பது அண்மை காலமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது மிக மோசமாக உலகத்தை பாதித்து வருகின்ற மிக முக்கியமான காரணியாக அமைபெறுவதை பார்க்கலாம். ஆகவே அவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது காலநிலை மாற்றம் என்பது காலநிலை மூலகங்களான வெப்பம், மழைவீழ்ச்சி, அமுக்கம், ஈரப்பதன், காற்று என்பவற்றில் ஏற்படுகின்ற அதிகரித்த தன்மை அல்லது குறைவடையும் நிலை என்பவற்றைத்தான் நாங்கள் காலநிலை மாற்றம் என்ற சொல்லினால் பிரயோகிப்பதை பார்க்கலாம். குறிப்பாக குறித்த சிறிய நேரப்போதில் அதிகமான மழைவீழ்ச்சி செறிவாக கிடைப்பதை பார்க்கலாம், அல்லது குறித்த காலப்போதில் பெய்ய வேண்டிய மழையானது நீண்ட காலத்தில் பெய்வதாக இருக்கலாம், அல்லது காலப்போக்கில் தாமதமாக கிடைப்பதாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காலநிலை அம்சங்களைத்தான் நாங்கள் இங்கே காலநிலை மாற்றம் என்ற அடிப்படையில் இங்கே வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன்.
அந்த வகையில் பிள்ளைகளை இரண்டாவது தலைப்பாக நாங்கள் பார்க்கிற பொழுது காலநிலை மாற்றத்தை தூண்டுகின்ற காரணிகள் என்பவை என்பது தொடர்பாக நாங்கள் கற்றல் பெயரில் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ரெண்டு வகையான காரணிகளை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்ட முடியும். ஒன்று பௌதிக ரீதியான காரணங்கள், இன்னொன்று மாநில ரீதியான காரணங்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் பாகுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளை நீங்கள் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இயற்கையான அல்லது பௌதிக ரீதியான அம்சங்கள் யாவை, அல்லது காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற மனிதனால் உருவாக்கப்படுகின்ற செயற்பாடுகள் யாவை என்பது தொடர்பாக சரியான விளக்கத்தை இந்த பகுதியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த இயற்கை ரீதியான காரணிகள் என்ற அடிப்படையில் இங்கு ஐந்து உங்களுக்கு குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. பௌதிய காரணிகளாக அவை காணப்படுகிறது. பூகோள பச்சை வீட்டு வாயுக்கள் முதலாவது காரணியாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது காரணியாக சூரிய கரும்புள்ளிகளும், மூன்றாவது காரணமாக எரிமலை கக்குகையும், நான்காவது காரணமாக சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை மாற்றமும், ஐந்தாவது காரணமாக காட்டுத்தீ போன்றவும் இன்று காலநிலை மாற்றத்தை தூண்டுகின்ற முக்கியமான காரணங்களாக இங்கே இயற்கை காரணங்களாக கொள்ளப்படுவதை பார்க்கலாம். ஆகவே அந்த பௌதிய காரணிகளை அடிப்படையாக வைத்து இன்னொரு பகுதியும் நாங்கள் பார்க்கிற பொழுது உலக காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இன்னொரு காரணியைத்தான் நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். மானிட காரணிகள், உலகத்திலே காலநிலை மாற்றத்தை தூண்டக்கூடிய அல்லது அதிகரிக்கக்கூடிய காரணிகள் என்ற அடிப்படையில் உலகத்தினுடைய கைத்தொழில் வளர்ச்சி மற்றும் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் காடழிப்பு, கால்நடை வளர்ப்பு, எரிபொருள் தகனம், அணு ஆயுத பரிசோதனை மற்றும் யுத்த நடவடிக்கைகள் போன்றவற்றால் இந்த உலக காலநிலையானது மாற்றமுற்று கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த தலைப்பினை நாங்கள் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளே, உலக காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகள் என்ற அடிப்படையில் இரண்டு வகையாக பௌதிய காரணிகள் யாவை மற்றும் மானிட காரணிகள் யாவை என்பது தொடர்பாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் நாங்கள் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற முதலாவது காரணமாக, இயற்கை காரணமாக குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒன்றுதான் பூகோள பச்சை வீட்டு வாயுக்கள் என்பதாக கருதப்படுகிறது. உங்களுக்கு பச்சை வீடுகள் என்று சொன்னால் என்ன என்பது தொடர்பாக சிறிய வகுப்புகளில் புவியியல் பாடத்திலும் மற்றும் விஞ்ஞான பாடங்களிலும் கற்றிருப்பீர்கள். இந்த பச்சை வீட்டு விளைவு என்பது உலகத்துக்கு ஒரு சாதாரணமான நிகழ்வாக இருந்தாலும் கூட அண்மை காலமாக, குறிப்பாக 1750களுக்கு பின்பு உலகத்தில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சியின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற விருத்தியின் காரணமாக இந்த பச்சை வீட்டு விளைவானது உலகத்திலே அதிகரித்து கொண்டு செல்கின்ற நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த பச்சை வீட்டு விளைவினால் உலகத்தினுடைய காலநிலையானது மாறி வருகின்ற போக்கை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக புவியினால் வெளிவீசப்படும் நெட்டலை கதிர்கள் வளிமண்டலத்தை நோக்கி தெரிப்படையும் போது அது பல்வேறுபட்ட வாயுக்களாக நீங்கள் இங்கே இருப்பதை பார்க்கலாம். இந்த படத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்குது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது பிள்ளைகளே, சூரியனிலிருந்து வருகின்ற ஒளிக்கதிர்களானது சிற்றலை கதிர்களாக வந்து அவை நெட்டலை கதிர்களாக பூமியை விட்டு வெளியேறுகின்ற செயற்பாட்டை நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். இவ்வாறான செயற்பாடு ஒரு இயற்கையான செயற்பாடாக இருக்கிறது. ஆனாலும் கூட மனித நடவடிக்கைகளின் காரணமாக அந்த செயற்பாடானது மாற்றமுற்று வருவதை பார்க்கலாம். இந்த சிற்றலை கதிர்களாக வந்த கதிர்கள் நெட்டலை கதிர்களாக வானவெளியில் திருப்பப்படாமல் மீண்டும் புவிக்குள்ளே சேமிக்கப்படுகின்ற ஒரு செயற்பாட்டினைத்தான் இவ்வாறு நாங்கள் பச்சை வீட்டு விளைவு என்று குறிப்பிட்டு காட்ட முடியும். ஆகவே பிள்ளைகளை, இந்த பச்சை வீட்டு வாயுக்களை ஏற்படுத்துகின்ற காரணிகள் அல்லது வாயுக்கள் யாவை என்பது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட வாயுக்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும். கார்பனீர் ஆக்சைட், மீதேன் மற்றும் நைதரசன் ஆக்சைட், குளோரோ புளோரோ கார்பன், ஓசோன் மற்றும் நீராவி போன்றவற்றை நாங்கள் இங்கு பச்சை வீட்டு வாயுக்களாக குறிப்பிட்டு காட்ட முடியும் பிள்ளைகளை. ஆகவே பிள்ளைகளை, இந்த பச்சை வீடுகள் என்று சொன்னால் என்ன என்பது தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே கற்றிருக்கிறீர்கள். குளிர்பிரதேசங்களில் இந்த பயிற்சிகை விருத்திக்காக குளிரினால் தாவரங்கள் அழிவடையாது இருப்பதற்காக பாதுகாக்கப்படுகின்ற ஒரு பொறிமுறை தான் இந்த பச்சை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்ற பொறிமுறை. அந்த பயிர்களுக்கு அது சாதகமான விளைவை ஏற்படுத்தினாலும், குறிப்பாக அந்த பச்சை வீட்டு விளைவின் காரணமாக அந்த தாவரங்களுக்கு வெப்பத்தை அது பேணக்கூடியதாக இருந்தாலும் அது ஒரு நன்மையான காரணமாக இருக்கிறது. ஆனால் அவற்றை நாங்கள் புவியினுடைய வளிமண்டலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த பச்சை வீட்டு விளைவானது பூமிக்கு பல்வேறுபட்ட பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த படத்தினை நீங்கள் பார்க்கிற பொழுது பிள்ளைகளை உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். படத்தினை நாங்கள் ரெண்டு பிரிவாக பிரித்து காட்டியிருக்கிறேன். ஒன்று, அந்த வளிமண்டலமானது மெல்லிய இலைகளினால் கொண்டு காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது தடித்த வாயு படலத்தினால் அது காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே சூரியனிலிருந்து வருகின்ற சிற்றலை கதிர்களானது புவியினூடாக சேமிக்கப்பட்டு மிகுதியானது நெட்டலை கதிர்களாக பூமியை விட்டு வெளியேறுகின்ற தன்மையை அந்த படத்தின் மூலமாக காட்ட முடியும். ஆகவே இந்த சிவப்பு நிறத்தினால் காட்டப்பட்டிருக்கின்ற பகுதியானது மனித நடவடிக்கைகளின் காரணமாக உலகத்திலே பச்சை வீட்டு விளைவானது எவ்வாறு அதிகரித்து போகிறது, இந்த சிற்றலை கதிர்களாக சூரியனிலிருந்து வந்த ஒளிக்கதிர்களானது நெட்டலை கதிர்களாக பூமியை விட்டு வெளியேறாதவாறு பச்சை வீட்டு வாயுக்கள் எவ்வாறு அவற்றை சேமித்து மீண்டும் பூமிக்குள்ளே அனுப்புவதன் காரணமாக உலகத்தினுடைய வெப்பநிலையானது எவ்வாறு அதிகரித்து வருகிறது என்பதை இவற்றை காட்டக்கூடியதாக இருக்கும்.
ஆகவே பிள்ளைகளை, இந்த பச்சை வீட்டு விளைவு என்பது உலக காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான இயற்கை காரணமாக நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். அந்த வகையில் நீங்கள் பார்க்கிற பொழுது பிள்ளைகளே, உலகத்தினுடைய பச்சை வீட்டு விளைவு அதிகரிப்பானது அண்மை காலமாக, குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி, கைத்தொழில் புரட்சியின் பின்பு அதிகரித்து கொண்டு போகிற போக்கினை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த பச்சை வீட்டு விளைவு என்பது இயற்கையாக உலகத்திலே காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான முதலாவது காரணமாக நாங்கள் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இரண்டாவது வகையில் நீங்கள் பார்க்கிற பொழுது உலக காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இயற்கை காரணி என்ற அடிப்படையில் சூரிய புள்ளி வட்டங்கள் என சொல்லப்படுகின்ற முறையானது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. உதாரணமாக நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த படத்தில் அவை காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த சூரியனுடைய உட்பகுதியில் சூரியனுடைய உட்பகுதிகளில் ஐதரசன் மற்றும் ஹீலியம் போன்றவற்றுடைய தாக்கத்தின் காரணமாக சூரியனிலே பல்வேறு இடங்களிலே குறிப்பிட்ட சில எல்லைகளுக்கு இடையில் வெடிப்புகள் அல்லது பிளவுகள் ஏற்படுவதை இங்கு சூரிய புள்ளி வட்டம் என அழைக்கப்படுவது. இவ்வாறு வெளிவிடப்படுகின்ற இந்த சூரியனுடைய துளைகள் மூலமாக சூரியனுடைய வெப்பமானது வளிக்கோளத்துக்கு இந்த குறித்த காலத்தில் வெளிவீசப்படுவதனால் அந்த வெப்பத்தை புவியானது உறிஞ்சிக் கொள்வதன் காரணமாக அந்த சூரிய புள்ளி வட்டம் நிலவுகின்ற காலகட்டத்தில் பூமியினுடைய வெப்பநிலையானது அதிகரிக்கின்ற செயல்முறையாக குறிப்பிட்டு காட்ட முடியும். இவற்றை பற்றி பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகள் இன்றும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கை காரணிகள் என்ற அடிப்படையில் சூரிய கரும்புள்ளியகளானது உலகத்தினுடைய காலநிலை மாற்றத்தை தீர்மானிக்கின்ற மிக இன்னொரு முக்கியமான காரணமாக நீங்கள் இங்கு குறிப்பிட்டு காட்ட முடியும். அவற்றைப் போலத்தான் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலகத்திலே காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இயற்கையான காரணி என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது எரிமலை கக்குகைகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகத்திலே பல்வேறுபட்ட இடங்களில் எரிமலைகள் ஏற்படுவதாக, குறிப்பாக தகடுகள் ஒருங்கிணைகின்ற வலயங்களில் இந்த எரிமலைகளானது உலகத்தில் ஏற்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கலாம். இந்த எரிமலைகளானது ஏற்படுவதன் காரணமாக புவியிலே காணப்படுகின்ற பாறை குழம்பானது இந்த புவியோட்டுக்கு வெளியாக வீசப்படுகிறது. இவற்றின் காரணமாக பல்வேறுபட்ட பச்சை வீட்டு வாயுக்கள் இந்த வளிமண்டலத்தில் சேர்க்கப்படுகிறது. அதே போல புகை, வெப்பம் மற்றும் நீராவி தூசிகள் போன்றவும் வளிமண்டலத்தில் சேர்க்கப்படுவதன் காரணமாக அவற்றை வளிமண்டலம் உறிஞ்சி இந்த சிற்றலை கதிர்களாக பெறப்பட்ட கதிர்களை மீண்டும் நெட்டலை கதிர்களாக பூமியை விட்டு வெளியேறாமல் பூமிக்குள் தேக்கப்படுவதன் காரணமாக உலகத்தினுடைய வெப்பநிலையானது அதிகரித்து போகின்ற போக்கினை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே பிள்ளைகளை, நீங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது காலநிலை மாற்றம் என்பது உலகத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்போடு தொடர்பான ஒரு விடயமாக நீங்கள் இணைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். உலகத்திலே பல்வேறுபட்ட எரிமலைகள் காணப்படுகிறது. இவற்றின் காரணமாக உலகத்திலே பச்சை வீட்டு வாயுக்கள் வெளியேற்றப்பட்டு உலகத்தினுடைய காலநிலையானது மாற்றமுற்று வருவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளை, நீங்கள் இவற்றை பார்க்கிற பொழுது இந்த வெப்பநிலையின் காரணமாக அல்லது எரிமலையின் காரணமாக சாம்பல், புகை, தூசி ஆகிய பொருட்கள் வளிமண்டலத்தில் வீசப்படுவதன் காரணமாக அவற்றை உறிஞ்சி வளிமண்டலமானது வெப்பமடைவதை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பார்க்கிற பொழுது முதலாவது நீங்கள் பார்த்தீர்கள் உலகத்தினுடைய கால நிலை மாற்றத்துக்கான பிரதான காரணி மூன்று பார்த்திருக்கின்றோம். அதில் ஒன்றுதான் பச்சை விட்டு விளைவு. இரண்டாவது விளைவாக நாங்கள் சூரிய கரும்புள்ளி வட்டத்தை பார்த்திருக்கின்றோம். மூன்றாவது விடயமாக நாங்கள் இவற்றை பார்த்திருக்கிறோம், எரிமலைகளுடைய செயற்பாடானது உலகத்திலே இந்த காலநிலை மாற்றத்தை எவ்வாறு ஏற்படுத்துது என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். ஆகவே இவற்றுடைய தொடர்ச்சியாக நீங்கள் நான்காவது காரணமாக பார்க்கிற பொழுது உலகத்தினுடைய காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காரணி என்ற அடிப்படையில் சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்களும் உலக காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பிரதானமான இன்னொரு காரணியாக குறிப்பிட்டு காட்ட முடியும். உதாரணமாக நீங்கள் பார்க்கிற பொழுது வளிக்கோளத்தில் காணப்படும் அதிகரித்த வெப்பநிலையை கடல் நீர் உறிஞ்சிக் கொள்வதன் ஊடாக அதன் வெப்பநிலையானது அதிகரித்து இறுக்கம் குறைவடைந்து கனவளவானது அதிகரிப்பதை பார்க்கலாம். இதன் காரணமாக உலகத்திலே இந்த சமுத்திர மேற்பரப்புகளை அண்டி தாளமுக்கங்கள் மற்றும் உயரமுக்க வலயங்கள் தோற்றம் பெறுவதன் காரணமாக காற்றுகளில் ஏற்படுகின்ற மாற்றம் காரணமாக அந்த சமுத்திரங்களை அண்டிய கடற்கரையோர பகுதிகளானது பல்வேறுபட்ட காலநிலை தன்மைகளை பெறுவதை பார்க்கலாம். உதாரணமாக இந்த விடயத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது உலகத்தினுடைய சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது இரண்டு விடயங்களை இங்கு குறிப்பிட்டு காட்ட முடியும். அந்த ரெண்டு சொல் மிகவும் பிரதானமானவைகள். ஒன்று எல்னினோ, இன்னொன்று லானினா. எல்னினோ என்பது என்ன, லானினா என்பது என்ன தொடர்பாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த படத்தில் நீங்கள் இவற்றை விளங்கிக் கொள்ள முடியும். பிள்ளைகளே, இந்த படத்தில் இந்த நான் இங்கே காட்டுகின்ற பகுதியானது பசிபிக் சமுத்திரத்தை அண்டிய பகுதியை
காட்டியிருக்கிற படத்தில் இந்த பசிபிக் சமுத்திரத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் எல்நினோ செயற்பாடு அதிகமாக நிகழ்வதாக ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. அதே மாதிரி இந்த பசிபிக்கினுடைய மேற்கு பகுதிகளில் லா நினாவினுடைய செயற்பாடு அதிகமாக நிகழ்வது. குறிப்பாக தென் அமெரிக்காவினுடைய பேரு மற்றும் ஈக்குவடோர் பகுதிகளில் கரையோர அந்த கடற்கரை பகுதிகளில் நவம்பர் மாதங்கள் கிறிஸ்துமஸை அண்டிய காலங்களில் இந்த கடல் நீர் மட்டமானது என்றைக்கும் இல்லாதவாறு வளமைக்கு மாறாக வெப்பமுறுவதை பார்க்கலாம். இதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுகின்ற இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற பொழுது அது கிறிஸ்துவினுடைய கிருபை என்ற அடிப்படையில் அந்த சொல்லானது குழந்தை இயேசு என்ற அடிப்படையில் அது பாவிக்கப்படுவதை பார்க்கலாம். ஆகவே இந்த குழந்தை இயேசு என்ற அடிப்படையாக பார்க்கிற பொழுது அந்த இலத்தீன் மொழியில் அது எல் நீனோ என்ற சொல்லினால் பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம். ஆகவே பிள்ளைகளை நீங்கள் வெற்றி பார்க்கிற பொழுது இந்த கடற்பகுதியில் ஏற்படுகின்ற தாளமுக்க உயரமுக்க வேறுபாடுகளால் இந்த தென் அமெரிக்காவினுடைய மேற்கு பகுதிகளில் குறிப்பாக ஈக்குவடோர் வேறு போன்ற பகுதிகளில் இந்த சமுத்திரத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பதன் காரணமாக அங்கு மீன்பிடியானது மிகவும் பாதிக்கப்படுவதுகின்ற அதே வேளையில் அந்த சமுத்திரங்களை அண்டி இருக்கின்ற கடற்கரை பகுதிகளில் வெப்பமான காற்றுகள் வீசுவதன் காரணமாக வானிலை மாற்றங்களும் ஏற்படுவதை பார்க்கலாம். ஆகவே இவற்றை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற பொழுது எல் நினோ என்று சொன்னால் என்ன, லா நினா என்று சொன்னால் என்ன என்பது தொடர்பான தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் எல் நினோவுக்கு எதிர்மறையான செயற்பாடு தான் லா நினா என்று சொல்லி நாங்கள் இங்கு குறிப்பிட்டு காட்ட முடியும். அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் இந்த தென் அமெரிக்காவினுடைய மேற்கு பகுதியில் ஏற்படுகின்ற வளமைக்கு மாறான செயற்பாட்டுக்கு பதிலாக அதனுடைய தொடர்ச்சியாக அந்த காலங்களை தொடர்ச்சியாக இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியாவினுடைய கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அதாவது பசிபிக் சமுத்திரத்துடைய மேற்கு கரையோர பகுதிகளில் குளிர் காலநிலை தன்மையை கொண்டிருப்பதாக அமையும். அந்த காலப்பகுதியில் உண்மையாக அந்த காலப்பகுதியில் இருக்க வேண்டியது வெப்பநிலையான கடல் பகுதி இருக்க வேண்டும். ஆனால் வளமைக்கு மாறாக அந்த சமுத்திரங்களில் வெப்பநிலைக்கு பதிலாக குளிர் நீரானது அங்கு போசிக்கப்படுவதன் காரணமாக வளமைக்கு மாறான குளிர் காலநிலை தன்மை அந்த பகுதியில் ஏற்படுத்தக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இவற்றை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற பொழுது எல் நினோ என்று சொன்னால் என்ன, லா நினா என்று சொன்னால் என்ன, இந்த எல் நினோ லா நினா செயற்பாட்டின் காரணமாக உலகத்தினுடைய வெப்பநிலை குறிப்பாக சமுத்திர பகுதிகளையும் சமுத்திர பகுதியில் அண்டியிருக்கின்ற நாடுகளிலும் எவ்வாறு காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு பல்வேறுபட்ட உதாரணங்கள் மற்றும் அதனுடன் தொடர்பான விடயங்களை கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கும். உலகத்தினுடைய வெப்பநிலை அதிகரிக்கிற காரணியினை நீங்கள் பார்க்கிற பொழுது பூமியினுடைய கரையோர பகுதி மாற்றமடைகிறது என கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக கோடை காலத்தில் பசிபிக் கரையோர பகுதியில் தாளமுக்கமும் குளிர்ந்த சமுத்திர பகுதியில் உயரமுக்கமும் காணப்படுவதால் தொடர்ச்சியானதும் வேகமானதுமான காற்று வீசுவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை மாற்றம் அடைவதனால் வெப்ப மற்றும் குளிர் நீரோட்டங்களின் போக்கு மாற்றமடைதல், காற்றின் போக்குகளில் மாற்றம் ஏற்படுதல் மற்றும் புயல்கள் ஏற்படுதல், தாழ்நிலங்கள் மழையினால் வெள்ளத்தினால் மூழ்குதல் மற்றும் கண்டல் தாவரங்கள் அழிவடைதல், கடல் நீர் ஊடுவடிதல் அல்லது ஊடுருவுதல் போன்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இந்த உலகத்தினுடைய காலநிலை மாற்றத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது உலகத்தினுடைய சமுத்திரங்களுடைய வெப்பநிலை அதிகரிப்பதனால் இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் இங்கு ஏற்படுவதை பார்க்கலாம். குறிப்பாக சமுத்திரங்களை அண்டிய பகுதிகளில் குளிர் நீரோட்டங்களின் போக்கு மாற்றம் அடைதல், காற்றின் போக்கில் மாற்றம் ஏற்படுதல் மற்றும் புயல்கள் ஏற்படுதல், தாழ்நிலங்கள் வெள்ளத்தினால் மூழ்குதல் அவற்றை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற பொழுது கண்டல் தாவரங்கள் சமுத்திரங்களை அண்டி அழிவடைதல் போன்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகளை நாங்கள் இங்கு குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இயற்கை காரணிகள் அதாவது பௌதிய காரணிகள் என்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி பச்சை வீட்டு விளைவானது காலநிலை மாற்றத்தை எவ்வாறு ஏற்படுத்துகிறது, அதே மாதிரி சூரிய புள்ளி வட்டமானது காலநிலை மாற்றத்தை உலகத்தில் எவ்வாறு ஏற்படுத்துகிறது, அதே மாதிரி எரிமலை செயற்பாடுகள் உலக காலநிலை எவ்வாறு மாற்றமுற்று செய்கின்றது, அதே மாதிரி சமுத்திரத்தினுடைய நீர்மட்டம் மாற்றமுடுதல் அல்லது அதனுடைய வெப்பநிலை அதிகரித்தல் எவ்வாறு உலக காலநிலை மாற்றத்துக்கு காரணமாக அமைகிறது என்று பார்த்திருக்கின்ற நாங்கள் இப்பொழுது காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் மானிட காரணிகள் என்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். உலகத்தினுடைய காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகளை நாங்கள் இங்கு இரண்டாக பார்த்திருக்கின்றோம். ஒன்று இயற்கை ரீதியான காரணங்கள், இன்னொன்று மானிட ரீதியான காரணங்கள். குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உலகத்திலே கைத்தொழில் புரட்சிக்கு பிற்பாடு ஏற்பட்ட பல்வேறுபட்ட மாற்றங்களின் காரணமாக உலகத்தினுடைய
காலநிலையானது மாற்றமுற்று வருவதை பார்க்கலாம். மனித நடவடிக்கைகளானது அவற்றை கூர்மைப்படுத்துகின்றது. குறிப்பாக இங்கே படத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது, ரெண்டு விடயங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்குது. முதலாவது ஒரு அட்டவணை காட்டப்பட்டிருக்கு. இவற்றில் நீங்கள் பார்க்கிற பொழுது அங்கே மஞ்சள் நிறத்தினாலும் வெள்ளை நிறத்தினாலும் அந்த படம் காட்டப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இங்கே மஞ்சள் நிறத்தினால் காட்டப்பட்டிருக்கின்ற அந்த படத்தை நீங்கள் அந்த அட்டவணையை பார்க்கின்ற பொழுது உலகத்திலே செல்வந்த நாடுகளாயிருக்கின்ற 10 நாடுகள், 10 வீதமான நாடுகள் உலகத்தினுடைய காபன் வெளியேற்றத்தில் 50 வீதமான காபனை உலகத்தில் வெளியேற்றுவதை பார்க்கலாம். அதே போல் இங்கே வெள்ளை நிறத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற பகுதியில் நீங்கள் பார்க்கிற பொழுது உலகத்தில் இருக்கின்ற 50 வீதமான வறிய நாடுகள் அல்லது அபிவிருத்தி அடைந்து வரும் வறிய நாடுகளானவை உலகத்தினுடைய காபன் வெளியேற்றத்தில் 10 வீதத்தினை வெளியேற்றுவதாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே வெற்றி அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது உலகத்தினுடைய காபன் அளவுகளை அதிகமாக வெளியேற்றுகின்ற அடிப்படையில் உலகத்தினுடைய கைத்தொழில்மய நாடுகள் அல்லது வளர்ச்சியுற்ற நாடுகள் அல்லது செல்வந்த நாடுகளான் பிரதானமான இடத்தினை வைப்பதாக காட்டக்கூடியதாக இருக்கும். அவற்றைப் போல நீங்கள் 2வது படத்தை பார்க்கிற பொழுது இந்த கைத்தொழில் சாலைகளிலிருந்து எவ்வாறு புகையானது வளிமண்டலத்துக்கு வீசப்படுகிறது, அவற்றை எவ்வாறு வெளியேற்றப்படுகிறது, இதன் காரணமாக உலகத்தினுடைய காலநிலையானது எவ்வாறு மாசடைந்து அல்லது மாற்றமுற்று வருகிறது என்பதை நீங்கள் இவற்றின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவற்றை அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது உலக காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற மானிட காரணிகள் என்று நீங்கள் பார்க்கிற பொழுது பிள்ளைகளே நாங்கள் முதலாவது பார்க்கலாம் உயிர் சுவட்டு எரிபொருட்களுடைய தகனம் என்பதை இங்கு குறித்து காட்ட முடியும். இங்கே பார்க்கிற பொழுது உயிர் சுவட்டு எரிபொருள் என்பது இங்கே நீங்கள் பார்க்கிற பொழுது தற்காலத்தில் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு என பலவாறு இந்த உயிர் சுவட்டு எரிபொருட்களானது பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம். இவை மனித தலையீடுகளால் நிலத்திலிருந்து பெறப்படுகின்ற வளங்களாக இருக்கிறது. ஆகவே 1800 இருந்து 220 மேலாக, அதாவது இன்றைய வருடம் வரைக்கும் வளிக்கோளத்தினுடைய இந்த காபனீர் ஆக்சைடினுடைய அளவானது 30% அதிகரித்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த உயிர் சுவட்டு எரிபொருட்களுடைய தகனமானது குறிப்பாக உலகத்திலே காணப்படுகின்ற வாகனங்கள், கைத்தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறுபட்ட வளங்களின் காரணமாக உயிர் சுவட்டு எரிபொருட்களுடைய தகனமானது அண்மை காலமாக குறிப்பாக கைத்தொழில் புரட்சிக்கு பின்பு வேகமாக பல மடங்குகளாக அதிகரித்து வருவதை பார்க்கலாம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே, இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது உலகத்திலே ஒரு வருடத்துக்கு எவ்வளவு அளவான கார்கள் வீதிகளில் ஓடப்படுவதாக காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவற்றை 12.4 மில்லியன் கார்கள் ஒரு வருடத்தில் வீதிகளிலே வருவதாக காட்டப்பட்டிருக்குது. அதே போல அண்மையில் இருக்கின்ற இந்த வரைவிலும் காட்டப்பட்டிருக்குது உலகத்திலே இந்த வளங்களை குறிப்பாக சக்தி வளங்களை நுகர்வதில் 2030 எவ்வாறான தன்மைகளை இந்த உலக கண்டங்கள் கொண்டிருக்கும் அல்லது உலக நாடுகள் கொண்டிருக்கும் என்பதை காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய அமெரிக்காவானது உலகத்தினுடைய வலு நுகர்வில் மிக உயர்வான தன்மையை 2030 பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் சீனானது 2வது இடத்தை பெறுவதை பார்க்கலாம். ஆகவே இந்த இவற்றினுடைய பாவனையின் காரணமாக பிள்ளைகளை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய காலநிலை மாற்றத்துக்கு உலகத்தினுடைய உயிர் சுவட்டு எரிபொருட்களுடைய தகனம் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. இவற்றின் காரணமாக உலகத்திலே வளிமண்டலமானது மிகவும் மாசடைந்து வருகின்ற அதே வேளையில் பச்சை வீட்டு தாக்கமானது விரைவுபடுத்தப்படுவதையும் நீங்கள் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்க வேண்டும். உலகத்து காலநிலை மாற்றத்தில் இன்னொரு மிக முக்கியமான காரணமாக நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும் கைத்தொழில் மயமாக்கம். உலகத்திலே கைத்தொழில் மயமாக்கத்தின் காரணமாக வளிக்கோளத்தில் பல்வேறுபட்ட வாயுக்கள் வெளியேற்றப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். நைதரசன் ஆக்சைடு, மீதேன், ஓசோன், ஹைட்ரோபுளோரோ கார்பன் போன்றவை பல்வேறுபட்ட மாசாக்கிகளாக அல்லது மாசடைந்த வழிகளாக அல்லது பசுமையில்ல வாயுக்களாக இந்த வளிமணத்தில் சேர்க்கப்படுவதன் காரணமாக உலகத்தினுடைய காலநிலை மாற்றமானது ஏற்பட்டு வருவதாக அறிக்கையிடப்படுவதை பார்க்கலாம். பச்சை வீட்டு விளைவில் அதிகரிப்பில் இந்த கைத்தொழில் துறைதான் மிக முக்கியமான அம்சத்தை அல்லது சதவீதத்தை கொண்டிருப்பதை பார்க்கலாம். குறிப்பாக 19% காபன் வெளியேற்றுவதில் அல்லது பச்சை வீட்டு விளைவை உருவாக்குவதில் மிக முக்கியமான காரணியாக செயற்படுவது இந்த கைத்தொழில் துறையாக கருதப்படுகிறது. ஆகவே இதற்கான அதிக பங்களிப்பினை வழங்கியிருப்பது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வறிய நாடுகளை நாங்கள் செல்வந்த நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது அல்லது வளர்ச்சியடைந்து வருகின்ற நாடுகளை நாங்கள் கைத்தொழில் மயமாகிய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது அதிகமான பச்சை வீட்டு வாய்க்களை வெளியேற்றுகின்ற பிரதானமான நாடுகளாக இருப்பவை இந்த வளர்ச்சியடைந்த நாடுகளாக காணப்படுகிறது. ஆகவே பிள்ளைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த கைத்தொழில் நடவடிக்கைகள் காரணமாக உலகத்து காலநிலையானது எவ்வாறு மாற்றமுற்று வந்திருப்பதை நீங்கள் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கும்.
அதே போல உலகத்தினுடைய காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற மானிட நடவடிக்கை என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது விவசாய நடவடிக்கைகளும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக விவசாய நடவடிக்கைகளின் போது பச்சை வீட்டு வாயுக்களான கார்பன் ஈரோக்சைட்டு, மீதேன், நைதரசன் ஆக்சைடு ஆகிய வாயுக்கள் வெளியேற்றப்படுவதை பார்க்கலாம். குறிப்பாக மண்ணை தயார்படுத்துகின்ற பொழுது வெளியிடப்படுகின்ற சேதனப் பொருட்கள் வெளியே வந்து உலகத்திலே பல்வேறுபட்ட வாயுக்களை வளிமண்டலத்திலே சேர்ப்பதை பார்க்கலாம். அதே போல நெற்பயிர் செய்கை நிலங்களிலிருந்து மீதேன் வாயு வெளியேற்றப்படுதல் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். அதே போல மண்ணுக்கு இடப்படுகின்ற நைதரசன் கலந்த பசலைகளுடைய பாவனை, உதாரணமாக நீங்கள் இந்த பசுமை புரட்சிக்கு பின்பு உலகத்தில் ஏற்பட்ட பல்வேறுபட்ட மாற்றங்கள் காரணமாக மண்ணினுடைய விளைச்சலை அதிகரிப்பதற்காக, மண்ணுடைய தரத்தை வளர்ச்சியடைய செய்வதற்காக மண்ணுக்கு பசலைகள் இடுவதன் காரணமாக இவையும் பச்சை வீட்டு வாயுக்களை உற்பத்தி ஆகுகின்ற தன்மையை நீங்கள் பார்க்கலாம். அதே போல ரசாயன பசலை உற்பத்தியின் போது பச்சை வீட்டு வாயுக்கள் வெளியேற்றப்படுவதை பார்க்கலாம். சவர்க்காரம் போன்றவற்றுடைய உற்பத்தியின் போதும் இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் வளிமண்டலத்தில் சேர்க்கப்படுவதை பார்க்கலாம். இதே போல விவசாய செயற்பாடுகளால் வெளியேற்றப்படுகின்ற நைதரசன் ஆக்சைடு போன்றவை மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நைதரசன் ஆக்சைட்டினுடைய ஆயுட்காலமானது வளிமண்டலத்தில் 150 ஆண்டுகள் நிலைத்திருக்குமாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த 150 வருடங்கள் இந்த பச்சை வீட்டு வாயுக்களான இந்த நைதரசன் ஆக்சைட்டானது வளிமண்டலத்தில் தங்கியிருப்பதன் காரணமாக பூகோள வெப்பநிலை அதிகரிப்புக்கு அல்லது காலநிலை மாற்றத்துக்கு அது பிரதானமான ஒரு பங்கினை வகிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் பிள்ளைகளை பார்க்கிற பொழுது இந்த விவசாய உற்பத்திகளானது உலகத்தினுடைய காலநிலை மாற்றத்துக்கு எவ்வாறு பங்களிப்பாற்றி இருக்கின்றது பார்க்கிறோம். அவற்றை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கிற பொழுது விவசாயத்துடன் இணைந்த இன்னொரு அம்சம்தான் மனித நடவடிக்கை தான் கால்நடை வளர்ப்பு. இந்த கால்நடை வளர்ப்பின் காரணமாக உலகத்திலே இந்த காலநிலையானது எவ்வாறு மாற்றமுற்று வருகிறது என்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது உலகத்தினுடைய கால்நடை வளர்ப்பு நடவடிக்கைகள் காரணமாக கால்நிலை மாற்றமானது ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம். கால்நடைகளுடைய மலம், சலம், இறை மீட்கும் உணவுகள் என்பன மீதேன் வாயுவை உருவாக்குவதில் பங்களிப்பு செய்யும் பிரதானமான அம்சங்களாக காணப்படும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த கால்நடைகள் குறிப்பாக மிருக வளர்ப்பில் பார்க்கிற பொழுது மலம் சலம் போன்றவற்றுக்கு அப்பால் அதனுடைய தொண்டை குழியிலிருந்து இறை மீட்கும் இந்த விலங்குகளிடமிருந்தனுடைய தொண்டை குழியிலிருந்து மீதேன் வாயுவானது உற்பத்தி ஆக்கப்படுவதை பார்க்கலாம். அந்த தரவு இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறது. உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் இந்த விலங்குகளுடைய இறை மீட்கும் விலங்குகளுடைய தொண்டை குழியிலிருந்து அசை போடும் விலங்குடைய தொண்டை குழியிலிருந்து 90-95% மீதேன் வாயுவானது உலகத்தில் வெளியேற்றப்படுவதை பார்க்கலாம். அதே போல 5-10% வாயுவானது அதனுடைய கழிவுகளிலிருந்து வெளியேற்றப்படுவதை பார்க்கலாம். ஆகவே உலகத்திலே விவசாயத்தோடு இணைந்த அம்சம் என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது பிள்ளைகளே கால்நடை வளர்ப்பு என்ற ஒரு விடயமும் உலகத்திலே காலநிலை மாற்றத்துக்கு பிரதானமான பங்கினை வகிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த உலகத்திலே காணப்படுகிற இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம்தான் உலகத்திலே காடழிப்பானது மிக பிரதானமான பிரச்சனையாக மாறி வந்திருக்கிறது. உலக காலநிலை மாற்றத்தில் முக்கிய காரணமாக மனிதனுடைய நடவடிக்கை காரணமாக இது நாங்கள் குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது உலகத்திலே காடழிப்பு காரணமாக வளிக்கோளத்தில் கார்பனீர் ஆக்சைடு உறிஞ்சுதலுக்கு தேவைப்படும் காலம் குறைவடுவதை பார்க்கலாம். குறிப்பாக இந்த காடுகளானது கார்பனை தேக்கி வைக்கின்ற தாளிகளாக செயற்படுகிறது. மனித நடவடிக்கைகள் காரணமாக, நகராக்கம் காரணமாக, விவசாய நடவடிக்கைகள் காரணமாக, பல்வேறுபட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளின் காரணமாக உலகத்தினுடைய காடுகளானது வருடாவருடம் அழிவடைந்து கொண்டு வருவதை அறிக்கைகள் இட்டு காட்டுகிறது. குறிப்பாக 1 நிமிடத்துக்கு 4 மைதானம் அளவு காடுகள் அழிக்கப்படுவதாக கருதப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்கிற பொழுது தற்போதைய கணிப்பீட்டின்படி 1 ஏக்கர் காட்டினுள் சேமிக்கப்படுகின்ற கார்பன் அளவு ஏறத்தாழ 100 டன்களாக கருதப்படுகிறது. ஆகவே காடழிப்பின் காரணமாக இந்த கார்பன் மட்டமானது உலகத்தில் அதிகரித்து கொண்டு போகிற போக்கினை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தில் நீங்களே காட்டப்பட்டிருக்கிறது நாகரிகத்துக்கு முற்பட்ட காலத்தில் உலகத்தில் எவ்வாறு இந்த இளம் பச்சை கலரால் காட்டப்பட்டிருக்கிறது. உலக நாகரிகங்களுக்கு உட்பட்ட முக்கிய முதல் காலத்தில் உலகத்திலே காடுகள் பரவியிருந்த விதத்தையும், அதாவது 8000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இருந்தது, தற்போது எவ்வாறு காடுகள் குறைவடைந்து கொண்டு வந்திருக்கிறது என்பதையும் இந்த படம் உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே காடழிப்பு என்பது பிள்ளைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது உலகத்திலே காலநிலையை கட்டுப்படுத்துகின்ற அல்லது காலநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பிரதானமான காரணியாக கொள்ளப்படுகிறது. இந்த படத்திலேயும் நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு மலை சார்ந்த பகுதிகளில் எவ்வாறு காடுகள் துப்புரவாக்கப்பட்டு பயிற்சிகை நிலங்களாக மாற்றப்படுவது என்பதை இந்த படமானது காட்டிருக்கிறது. ஆகவே இதன் மூலம் உலகத்தினுடைய காடழிப்பு வீதமானது அதிகரித்து கொண்டு போக்கினை தான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
ஆகவே காலநிலை மாற்ற செயற்பாடுகளின் மீது பல்வேறுபட்ட மனித நடவடிக்கைகள் காரணமாக அமைவதை நீங்கள் இதன் மூலமாக குறித்து காட்ட முடியும். ஆகவே பிள்ளைகளே, இந்த காலநிலை மாற்றம் என்று சொன்னால் என்ன? காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பௌதிய காரணிகள் என்ன? காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாநில நடவடிக்கைகள் என்பது தொடர்பாக பார்த்திருக்கின்ற நாங்கள், தற்பொழுது காலநிலை மாற்றத்தால் உலகத்து மாநில நடவடிக்கைகள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, மனிதனுடைய வாழ்விடங்கள் மீது அது எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, குடியிருப்புகள் அல்லது சுகாதாரம், கைத்தொழில் அல்லது விவசாயத்தில் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்த தொடர்பாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே, இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், உலகத்தினுடைய காலநிலை மாற்றத்தால் பூகோளத்தில் பல்வேறு ஆண்டுகளாக எவ்வாறு வெப்பநிலையானது அதிகரித்து கொண்டு போகிற போக்கினை இந்த ஆண்டு ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த உலக வெப்பநிலை அதிகரிப்பை அடிப்படையாக கொண்டு இந்த காலநிலை மாற்றத்தின் மறு விளைவு தான் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வெப்பநிலை அதிகரிப்பு. இதன் காரணமாக உலகத்திலே விவசாயம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, கைத்தொழில் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, குடியிருப்புகள் எவ்வாறான பாதிப்புகளை எதிர்கொள்ளுகின்றன, மற்றும் மனிதனுடைய சுகாதாரங்கள் எவ்வாறு பாதிப்படைகிறது தொடர்பாக தான் நாங்கள் இங்கு பார்க்க இருக்கிறோம். ஆகவே விவசாயத்தில் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாக இப்பொழுது நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த படத்தில் நீங்கள் இவற்றை விளங்கிக் கொள்ள முடியும். உலக காலநிலை மாற்றமானது உலகத்தில் எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, அதாவது நீர் தட்டுப்பாடு எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, கடல் நீர் மட்டத்தினுடைய உயர்வு எவ்வாறான விவசாயத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, அதே மாதிரி வெள்ளப்பெருக்குகள் எவ்வாறு உலகத்தினுடைய காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது, வறட்சி மற்றும் ஏனையவை எவ்வாறு உலகத்தினுடைய விவசாயத்தை பாதிக்கிறது, அதே போல வானிலை மாற்றங்கள் எவ்வாறு இந்த உலகத்தினுடைய விவசாயத்தை பாதிப்பதாக நீங்கள் பார்க்கிற பொழுது, நீங்கள் இங்கே இவற்றை பார்க்கிற பொழுது பிள்ளைகளை உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். உலக விவசாய துறையிலே காலநிலையானது பல்வேறுபட்ட தாக்கங்களை ஏற்படுவதை பார்க்கலாம். குறிப்பாக நீங்கள் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை எடுத்து பார்க்கிற பொழுது அந்த நாடானது மிகவும் நீர் தட்டுப்பாடு மிக்க ஒரு பிரதேசமாக இருக்கின்ற அதே வேளையில் பாலைவனமானது விரிவடைந்து வருகின்ற ஒரு கண்டமாக காணப்படுகிறது. ஆகவே விவசாயத்தில் காலநிலை மாற்றமானது நேரடியாக செல்வாக்கு செலுத்ததை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கிற பொழுது பிள்ளைகளை உங்களுக்கு தெரியும், குறித்த பருவத்தில் பெய்ய வேண்டிய மழை இல்லாது போதல் அல்லது அவற்றை தாமதித்து கிடைத்தல் அல்லது பெற வேண்டிய மழைவீழ்ச்சியுடைய செறிவை விட மிக அதிகமான மழைவீழ்ச்சி அந்த விவசாய நிலங்கள் பெறுவதன் காரணமாக உலகத்திலே விவசாயியானது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்வதன் காரணமாக உலகத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இன்று அதிகரித்து போகின்ற போக்கினை நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் நீங்கள் இந்த விவசாயத்துறையில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கிற பொழுது, தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது மழைவீழ்ச்சி கோலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், வெப்பநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மிக முக்கியமானதாக நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கும். அதே போல காலநிலை மாற்றத்தால் இந்த பயிர் நிலங்களுக்கு ஏற்படுகின்ற அல்லது பயிர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள், குறிப்பாக நோய்கள் மற்றும் பீடைகள் அதிகரிப்பதன் காரணமாக உலகத்து விவசாயமானது பாதிக்கப்படுவதை பார்க்கலாம். தாவரங்களிலிருந்து பெறும் பயன் குறைவடைவதன் காரணமாக காலம் தாழ்த்தி அறுவடைகளும் பெறப்படுவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாகும். குறிப்பாக இந்த காலநிலை மாற்றத்தால் காலம் தாழ்த்தி அறுவடைகள் கிடைக்கப்பெறுவது, அந்த அறுவடையினுடைய அளவு குறைந்து போதல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுவதை பார்க்கலாம். அதே போல வறட்சி நிலைமை காரணமாக மண்ணின் அமிலத்தன்மை உயர்வடைந்து விளைநிலங்கள் பயிர் செய்யக்கு ஒப்பற்றதாக மாறி வருவதை பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் பார்க்கிற பொழுது தென்னாசிய போன்ற நாடுகளிலும் அதிகரித்த வறட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மண்ணானது அதனுடைய தரத்தினை இழந்து அமிலத்தன்மை பெறுவதை பார்க்கலாம். குறிப்பாக நாங்கள் அந்த மண்ணினுடைய வளத்தை பெருக்குவதற்காக வீசுகின்ற பல்வேறுபட்ட பசலைகள், சேதன பசலைகளுக்கு பதிலாக இரசாயன பசலைகள் நாங்கள் பாவிக்கின்ற பொழுது மண்ணின் அமிலத்தன்மையானது உயர்வடைந்து அது வறட்சினாலும் மண்ணினுடைய அமிலத்தன்மை உயர்வடைகிறது. ஆகவே விளைநிலங்கள் பயிர்ச்செய்கைக்கு உவப்பற்றதாக மாறி வருவதாக இங்கு நீங்கள் சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்கும். ஆகவே இந்த விளைச்சல் அடிப்படையாக பற்றி பார்க்கிற பொழுது இந்த காலநிலை மாற்றத்தில் இந்த விவசாய நிலங்கள் மிக முக்கியமான பாதிப்பினை எதிர்கொள்வதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பல்வேறுபட்ட நாடுகளில் கடல் நீர்மட்டம் உயர்வடைதல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் பார்க்கிற பொழுது பல்வேறுபட்ட இலங்கை போன்ற நாடுகளிலும் சரி அல்லது பல்வேறுபட்ட தீவுகளிலும் சரி இந்த கடல் நீர்மட்டமானது உண்மையாக கடற்கரைகளை அரித்து வருவதை பார்க்கலாம். இதன் காரணமாக கரையோரத்தில் காணப்படுகின்ற விவசாய நிலங்கள் கடல் நீரினால் மூழ்குதல் அல்லது கடல் நீருடைய உப்பு நீரானது நன்னீர் நீர் ஓடைகளுடன் கலத்தல் அல்லது பயிர் நிலங்களில் கலத்தல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறி வருவதன் காரணமாக இந்த விவசாயமானது பாதிக்கப்படுவதை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடல் நீர் மட்டம் உயர்வடைதல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நீங்கள் உலகத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பதன் காரணமாக முனைவு பகுதியில் இருக்கின்ற பனிப்பாறைகள் மற்றும் மலைப்பகுதியில் இருக்கின்ற பனிப்பாறைகள் உருகுவதன் காரணமாக உலகத்திலே கடல் நீர் மட்டமானது வருடாந்தம் சென்டிமீட்டர் அளவுகளால்
அதிகரித்து வருவதை பார்க்கலாம். இதன் காரணமாக கரையோரத்தில் காணப்படுகின்ற பயிர் நிலங்கள், விவசாய நிலங்கள் அழிவடைவதை நீங்கள் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கும். அதே போல விவசாய அறுவடை குறைவடைதல் காரணமாக விவசாய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையக்கூடிய நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். அதே போல உணவு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளும் இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளை, நீங்கள் பார்க்கிற பொழுது உலகத்தினுடைய காலநிலை மாற்றம் விவசாயத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பு என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது இயற்கை அனர்த்தங்களுடைய அதிகரிப்பினால் பயிர் நிலங்கள் அழிவடைந்து கொண்டு வருவதை பார்க்கலாம். குறிப்பாக கடந்த வருடத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய நாடுகளில் ஏற்படுகின்ற கடுமையான வறட்சி காரணமாக உலகத்திலே பயிர் நிலங்கள் அழிவடைந்து கொண்டு போவதை பார்க்கலாம். இந்த படத்தில் அவற்றை உங்களுக்கு சிறப்பாக காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பயிர் நிலங்களானது எவ்வாறு வறட்சியடைந்து மண்ணானது தன்னுடைய இறுக்கத்தன்மை அடைந்து இந்த மண்ணானது எவ்வாறு பயிற்சியைக்கு உவப்பற்றதாக மாறி வருவதாக காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி அடுத்த படத்தில் இங்கே காட்டப்பட்டிருக்கு உலகத்திலே ஆண்டாண்டு காலமாக எவ்வாறு விவசாய நிலங்கள் விவசாயத்துக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது, அவற்றினுடைய அளவு எவ்வாறு அதிகரித்து வந்திருந்தாலும் கூட இந்த தகவலிலே அந்த பயிர் நிலங்களுடைய அளவு அதிகரித்து வந்திருந்தாலும் கூட உலகத்திலே இந்த பயிற்சிகை நிலங்களானது காலநிலை மாற்றத்தால் பல்வேறுபட்ட இடையூறுகளை சந்திப்பதை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய நிலைமையில் இருப்பீர்கள். ஆகவே இந்த அறுவடை பெறக்கூடிய கால அளவானது நீட்சியடைந்து கொண்டு செல்லுதல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி இந்த நீட்சியடைந்து கொண்டு செல்வதால் அது ஒரு பக்கம் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு விவசாயத்துறையில் காலநிலை மாற்றம் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று பார்த்த நாங்கள், இப்பொழுது கைத்தொழில் துறையில் இந்த காலநிலை மாற்றமானது எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இயற்கை இனத்தங்கள் எவ்வாறு இந்த காலநிலை மாற்றத்துக்கு காரணமாக அமைகின்ற வேளையில் கைத்தொழில் துறையில் அதை ஏற்படுத்துகிற பாதிப்புகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது கைத்தொழில் நிலையங்கள் அதனுடைய உற்பத்திகள் வீழ்ச்சி அடைதல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. குறிப்பாக நீர் மின்சார உற்பத்தியானது நீர் தட்டுப்பாடு காரணமாக வீழ்ச்சியடைவதை பார்க்கலாம். அதே போல நீர் பற்றாக்குறைக்கு முகம் கொடுக்க நேரிடுகின்ற கைத்தொழில்களாக பல்வேறுபட்ட கைத்தொழில்கள் இங்கு வரையறுக்கப்படுவதை பார்க்கலாம். அதே போல மீன்பிடி பிரதேசங்களின் பரவல் மற்றும் மீன்களின் வாழிடம் என்பது இந்த காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படுவதை பார்க்கலாம். அதாவது மீன்கள் செறிவாக வாழக்கூடிய கரையோரப்பகுதியில் இருக்கின்ற பிளாந்தன்கள் அழிவடைதல் மற்றும் முருகை கற்பார்கள் அழிவடைதல் மற்றும் கடல் நீரினுடைய வெப்பநிலை அதிகரிப்பானது இந்த மீன்பிடி துறையில மீன்பிடி கைத்தொழிலுக்கு பல்வேறுபட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த விவசாயத்துறையில் இந்த காலநிலை மாற்றம் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, கைத்தொழில்துறையில் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறோம் சொல்லி பார்த்த நாங்கள், இப்பொழுது குடியிருப்புகள் மனித குடியிருப்புகள் மீது இந்த காலநிலை மாற்றமானது எவ்வாறான மாற்றங்களை அல்லது தாக்கங்களை ஏற்படுத்துன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது கடல் நீர் மட்டம் அதிகரிப்பின் காரணமாக கரையோர வாழிடங்கள் அழிவடைகிறது. குறிப்பாக நாங்கள் விவசாயத்தோட ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இங்கே மனிதனுடைய கரையோரங்களுடைய வாழிடங்கள் குறிப்பாக நகரங்கள் உலகத்தினுடைய பல்வேறுபட்ட நகரங்கள் இந்த கரையோரங்களை அண்டித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாத இருக்கும். துபாய் நகரமானது எவ்வாறு கால ரீதியாக கடல் அரிப்புக்கு கரையோரமானது உட்பட்டு வருகிறது இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த குடியிருப்புகளின் மீது காலநிலை ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது பிள்ளைகளே, உலக சனத்தொகையில் மொத்தமாக 50% அதிகமான மக்கள் கடற்கரைகளில் இருந்து 60 கிலோமீட்டர் பிரதேசத்துக்குள்ளதான் வாழ்கிறார்கள். இது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க தரவு. ஆகவே உலக நகரங்கள் இந்த 3/4 இந்த கரையோரத்தில் தான் கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கிற பொழுது உலக மக்களில் மொத்தமான மக்களில் 50% மக்கள் கரையோரங்களில் வாழ்கின்ற அதே வேளையில் உலக நகரங்களில் 3/4 நகரங்கள் உலகத்து கரையோரங்களில் தான் காணப்படுவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே புவி வெப்பமடைதல் காரணமாக சூழல் வெப்பநிலை அதிகரிக்கிறது, வாழிடங்களில் விசடமாக நகரப்பகுதிகள் தொடர்மாடி வீடுகளில் வாழ்வது கஷ்டமாகி வருவதை பார்க்கலாம். குறிப்பாக வளர்ச்சியடைந்து வருகின்ற அல்லது மத்திய கோட்டுக்கு அண்மையில் உள்ள நாடுகள் பல்வேறுபட்ட வெப்பநிலை அதிகரிப்பினால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்றது. இலங்கை போன்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த தொடர் மாடி வீடுகள் நகரங்களில் அமைக்கப்படுவதன் காரணமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அவர் எதிர்கொள்கிறார்கள். இந்த புவி வெப்பமடைதல் காரணமாக சூழல் வெப்பநிலை அதிகரிக்கின்ற அதே வேளையில் இந்த தொடர் மாடி வீடுகளில் வாழ்வது கடினமாக மாறி வருகிறது. குறிப்பாக ஒளி கிடைப்பனவு குறைந்து கொண்டு செல்வது, ஒழுங்கான சுத்தமான காற்று கிடைக்கிறது குறைந்து செல்வது, அதே மாதிரி பல்வேறுபட்ட இடர்பாடுகளை அந்த நகரப்பகுதியில் இந்த காலநிலை மாற்றத்தால் எதிர்கொள்வதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல தான் நீங்கள் பார்க்கின்ற பொழுது பலிசக்தி பாவனையால் வீடுகளில் வாழ்தல் இலகுவாக்கப்பட்டிருக்கலாம். குறிப்பாக நீங்கள் இந்த வெப்பம் கூடிய நாடுகளில் பார்க்கிற பொழுது குளிரூட்டிகளை பயன்படுத்துவார்கள். இதன் காரணமாக இந்த வீடுகளில் வாழ்வது இலகுவாக இருந்தாலும் கூட இன்னொரு வகையில் பார்க்கிற பொழுது பலிசக்தியினுடைய பாவனையானது இந்த உலகத்திலே அதிகரித்து போகின்ற போக்கினை பார்க்கலாம்.
இதன் காரணமாக இந்த வலிசக்தி பாவனையின் காரணமாக உலகத்திலே பச்சை விட்டு வாய்களுடைய செறிவானது அதிகரித்து உலக காலநிலை மாற்றமானது ஏற்படுவதை நீங்கள் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும். அதே போல வாழிடங்கள் அமைப்பதற்கான செலவுகள் அதிகரித்தல், இயற்கை இனத்தங்களால் வாழிடங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் அதிகரித்தல், வறட்சி மற்றும் வெள்ளப்பெருக்கு ஆகிய இயற்கை இனத்தங்களால் வாழிடங்களுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகள் போன்றவற்றையும், அதே போல மறைமுகமான வானிலை நிலைமைகளாக ஏற்படுகின்ற சூறாவளி புயல்கள் போன்றவற்றினாலும் இந்த பிரதேசங்களானது பல்வேறுபட்ட பாதிப்புகளை மனித வாழிடங்கள் பெறுவதை நீங்கள் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கும். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது இந்த மனித வாழிடங்கள் மீது காலநிலை மாற்றமானது எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது பார்த்து நாங்கள் மனிதனுடைய சுகாதாரத்தில் இந்த காலநிலை மாற்றமானது எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்துன்னு சொல்லி நீங்கள் பார்த்த முன்னால், உதாரணமாக உலகத்திலே வெப்பநிலையானது சராசரி வெப்பநிலையிலிருந்து அதிகரித்து செல்வதன் காரணமாக சூழல் நேயமற்ற பல்வேறுபட்ட நுண்ணுயிர்கள் தோற்றம் பெறுதல் அல்லது கிருமிகள் தோற்றம் பெறுதல் போன்றவற்றை நீங்கள் இங்கு சுட்டி காட்டலாம். அது உதாரணமாக பல்வேறுபட்ட நுழம்பு வகைகள் உலகத்திலே தோற்றம் பெறுவதை பார்க்கலாம். அதன் காரணமாக டெங்கு, மலேரியா, யானைக்கால் போன்ற நோய்கள் அதிகரித்து வருகின்ற போக்கினையும் நீங்கள் இங்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். அதே போல அதிக வெப்பம் மற்றும் குளிர் நிலைமைகள் காரணமாக ஏற்படும் வலி மாசடைவால் பல்வேறுபட்ட இருதய நோய்களுக்கும் இன்றைய சமூகங்கள் முகம் கொடுத்து வருவதை பார்க்கலாம். அதே போல அதிகரித்த வெப்பத்தின் காரணமாக ஓசோன்படை தேய்வுகளின் காரணமாக தோல் புற்றுநோயும் அதிகரித்து கொண்டு போன்ற போக்கினை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே பிள்ளைகளே, இந்த காலநிலை மாற்றம் என்பது மனித சுகாதாரத்தில் பல்வேறுபட்ட இடையூறுகளை அண்மை காலமாக ஏற்படுத்தி வருவதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டிய துறையிலே இருப்பீர்கள். அதே போல காலநிலை மாற்றம் உற்பத்திகளுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தி உணவு மற்றும் போஷணை மட்டம் குறைவடைதல் ஊடாக குறை போஷணை அதாவது மந்த போஷணை நிலைமைகள் உலகத்தில் ஏற்படுத்துவதை பார்க்கலாம். குறிப்பாக நீங்கள் ஆப்பிரிக்காவுடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் எடுத்து பார்க்கிற பொழுது அவர்களுடைய மெலிந்த உடலும் அவர்களுடைய சதையற்ற எலும்புந்தோலுமான உடம்பை அதுக்கு சாட்சிகளாக அமையும். ஆகவே அங்கு மக்கள் வாழ்கின்ற பொழுது போசாக்கு குறைந்த உணவுகளை உட்கொள்வதால் அல்லது உணவுகளை அங்கு கிடைப்பனவு குறைவாக இருப்பதன் காரணமாக இந்த காலநிலை மாற்றம் என்பது மக்களுடைய உணவு கிடைப்பனவிலும் உணவு பாதுகாப்பிலும் உணவு விநியோகத்திலும் பல்வேறுபட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துவதை பார்க்கலாம். அதே போல சூழல் வெப்பநிலை அதிகரிப்பதனால் சுவாசம் தொடர்பான நோய்கள் அதிகரித்து செல்லுகின்ற போக்கினை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே உலகத்து காலநிலை மாற்றமானது மனிதர்களுக்கு பல்வேறுபட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. விவசாயத்தில் ஏற்படுத்துகிற பாதிப்புகள், கைத்தொழில்களில் ஏற்படுத்துகிற பாதிப்புகள், மனித சுகாதாரத்தின் மீது ஏற்படுத்துகிற பாதிப்புகள், மனிதனுடைய வாழிடங்கள் மீது ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் என்ற வகையில் நாங்கள் பார்த்தோம். ஆகவே அவற்றை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த உலக காலநிலை மாற்றமானது பல்வேறுபட்ட விளைவுகளை மனிதனுக்கு ஏற்படுத்துவதாக இப்பொழுது பார்த்தோம். இந்த விளைவுகளை அல்லது அதனுடைய தீவிரத்தன்மையை குறைத்து கொள்வதற்கு மனிதனானவன் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று சொல்வதாக பார்க்கலாம். இந்த காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கங்களை குறைத்து கொள்வதற்கு உலக சமூகம் எதிர்கொள்ளுகின்ற முக்கியமான தீர்வாக நீங்கள் இங்கு குறிப்பிட்டு காட்ட முடியும். மாற்று சக்தி வளங்களின் மீது நாங்கள் கவனத்தை செலுத்தல். உதாரணமாக தரைக்கு கீழே இருக்கின்ற வெப்ப சக்தியை பெற்று மின்சாரத்தை பெறுகின்ற முறை இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல காற்றாலை சக்தி மூலமாக உலகத்தினுடைய சக்தி பாவனையை நிறைவேற்றிக் கொள்கிறதன்மை காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே மாற்று சக்தி வளம் மூலமாக உலகத்தினுடைய வலி சக்தி நுகர்வை குறைப்பதன் மூலமாக சூழலுக்கு நேயமான தன்மையை உலகத்திலே பேணுவது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். ஆகவே இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு நாங்கள் எவ்வாறான உபாயங்களை அல்லது வழி வகைகளை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தீர்கள் சொன்னால் பிள்ளைகளே, வளங்களின் மிதமிஞ்சிய பாவனையை குறித்தல் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். சில நாடுகள் தங்களுக்கு ஏற்புடைய அல்லாமல் அதிகமான வளங்களை அல்லது பல்தேசிய கம்பெனிகள் அதிகமான வளங்களை சூழலிருந்து நுகர்ந்து மக்களுக்கு பல்வேறுபட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதன் காரணமாக அவை காலநிலை மாற்றத்துக்கு காரணமாக அமையும். ஆகவே உயிர் சுவட்டு எரிபொருள் பாவனையை வரையறை செய்தல், அவற்றை குறைத்தல், காடுகளை பேண்டகு விதத்தில் பயன்படுத்தல் அதாவது காடுகளை நிலையான விதத்தில் நிலையான அபிவிருத்தியை நோக்கி எதிர்கால சமூகத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் உலக காலநிலையை பாதிக்காத வகையிலே உலக காடுகளை மிகவும் முக்கியமாக திட்டமிட்டு பயன்படுத்தல் வேண்டும். அதே போல வளங்களை வினைத்திறனான முறையில் பயன்படுத்துகிறது. இயற்கையாக இருக்கின்ற வளங்களாக இருக்கலாம், மனிதனால் உருவாக்கப்படுகின்ற வளங்களாக இருக்கலாம், அவற்றை மிக திட்டமிட்ட முறையிலே எதிர்கால சந்ததிக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துகிற பொழுது இந்த காலநிலை மாற்றத்தை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல நீங்கள் ரெண்டாவதாக பார்க்கிற பொழுது கார்பன் வெளியேற்றத்தை குறைத்தல், உதாரணமாக வலிசக்தி பாவனையின் வினைத்திறனை அதிகரித்தல், குறிப்பாக வலிசக்தி மூலமாக இயங்குகின்ற வாகனங்கள் மற்றும் கைத்தொழிற்சாலைகளுடைய இயந்திரங்களுடைய சக்தியை அதிகரித்தல், அதே போல வலிசக்தி பாவனையை குறைத்தல், நாங்கள் பாவிக்கின்ற வலிசக்தியினுடைய அளவை குறைத்தல்,
மாற்று வலு சக்திகளின் மீது கவனத்தை செலுத்துதல், கால்நடை வளர்ப்பினை கட்டுப்படுத்துதல், போக்குவரத்தின் வினைத்திறனை அதிகரித்தல், குறிப்பாக தனியார் போக்குவரத்துக்கள் அல்லது தனிநபர்களுடைய தனிப்பட்ட வாகனங்களுக்கு பதிலாக பொது போக்குவரத்து வாகனங்களை விருத்தி செய்தல் போன்றவற்றை நாங்கள் இங்கு குறிப்பிட்ட காட்ட முடியும். அதே மாதிரி எளிமையான வாழ்க்கை முறையை பேணுதல், கழிவு முகாமைத்துவத்தை பேணுதல் போன்ற நடவடிக்கையின் காரணமாக உலகத்து காபன் வெளியேற்றத்தை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக உலக காலநிலை மாற்றத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி அதற்கு ஏற்றபடி வாழக்கூடிய தன்மையை கொண்டு பெற்றக்கூடியதாக இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது மூன்று படங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. உலகத்து காலநிலை மாற்றத்தால் விவசாய நிலமானது எவ்வாறு அழிவடைந்து மழையை எதிர்நோக்குகின்றதாக காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த வருடம் பெப்ரவரி மாதம் உலக காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்த திறமையானவள் எவ்வாறு உணர்வு பூர்வமாக தன்னுடைய உரையாற்றியிருக்கலாம் என்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகளிலே உலக காலநிலை மாற்றம் என்பது இன்றைய சமூகத்தில் பல்வேறுபட்ட பாதிப்புகளை ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த வகையில் நீங்கள் பார்க்கிற பொழுது உலக காலநிலை மாற்றத்துக்காக தேசிய மற்றும் சர்வதேச கொள்கைகள் எவ்வாறு இருக்கிறது, உலகத்திலே இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் யாவை, அவற்றுக்கு நாங்கள் எவ்வாறு இசைவாக்கம் பெறுதல் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பான திட்டமிட்ட உடன்படிக்கைக்கு ஏற்பட செயற்படுதல் இங்கே முக்கியமாக கொள்ளப்படுகிறது. உதாரணமாக தென் அமெரிக்காவில் இருக்கின்ற ரியோடி நகரில் செய்து கொள்ளப்பட்ட 1992 இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. இதன்படி உலக காலநிலை மாற்றத்தை எவ்வாறு நாங்கள் திட்டமிட்டு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக அதிலே சொல்லப்பட்ட பிரமாணங்களின் அடிப்படையில் உலக காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே போல ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பாக திட்டமிட்ட ஒப்பந்தங்களை பூகோள ரீதியில் உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கான சட்ட ரீதியான கியோட்டோ மாநாட்டை உருவாக்குதலும் அதற்கு இசைவாக்கம் பெறுதலும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். குறிப்பாக ஜப்பான் நகரில் மேற்கொள்ளப்பட்ட கியோட்டோ உடன்படிக்கையானது உலகத்து காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கும் உலக சமூகத்தை அதற்கு தயார்படுத்துவதற்கும் காலநிலை மாற்ற காரணிகளை கண்டறிந்து அவற்றை இழிவளவாக்குவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட பொறிமுறைகளை பற்றி உலக சமூகமானது பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வதை பார்க்கலாம். அதே போல காலநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் உடன்படிக்கை, குறிப்பாக நாங்கள் COP 21 சொல்லுவோம், மற்றும் பாரிஸ் உடன்படிக்கைக்கு ஏற்ப நடவடிக்கை மேற்கொள்ளல், இதற்கு 55 நாடுகள் கையொப்பமிட்டிருப்பதை பார்க்கலாம். ஆகவே இந்த உலக காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக உலகளாவியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட உடன்படிக்கைகளுக்கு அமைவாக உலக சமூகத்தை தயார்படுத்துவதன் மூலமாக காலநிலை மாற்றத்தினுடைய விளைவுகளை நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த காலநிலை மாற்றத்தினுடைய விளைவுகளை குறைத்துக் கொள்ளக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கிற பொழுது இந்த காலநிலை மாற்றத்தினுடைய விளைவை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் அவற்றுக்கு இசைவாக்கம் பெறுதலை மிக முக்கியமாக குறித்து காட்ட முடியும். அதாவது வெப்பநிலை அதிகரிக்கிற பொழுது அதற்கு ஏற்றபடி எங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ளுதல், அதற்கேற்றபடி எங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுதல், அதற்கு ஏற்றபடி எங்களுடைய பயிர் நிலங்களை அல்லது பயிர் வகைகளை மாற்றிக்கொண்டு உலக சமூகமானது அவற்றுக்கு இசைந்தபடி வாழ்வதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த இவற்றின் அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது இந்த காலநிலை மாற்றம் என்பது பல்வேறுபட்ட அம்சங்களை கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதே போல இந்த காலநிலை மாற்றமானது எவ்வாறு உலகத்தை பாதிக்கின்றது என்று பார்த்திருக்கிற நாங்கள் இலங்கையிலே காலநிலை மாற்றத்தினுடைய தன்மையை எவ்வாறு எதிர்கொள்வதற்கு இலங்கையினுடைய பங்களிப்பு தொடர்பாக நீங்கள் இன்னொரு தலைப்பில் பார்க்கிற பொழுது இலங்கையானது 1993 காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் திட்டமிட்ட உடன்படிக்கைகளுடைய ஒரு பங்குதாரராக இருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல சூழல் மற்றும் இயற்கை வள அமைச்சின் கீழ் காலநிலை மாற்றம் தொடர்பாக செயலகம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பானது உலகத்திலே எவ்வாறு காலநிலை மாற்றம் ஏற்படுகிறது, இலங்கையில் அது எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது தொடர்பாக அது ஆராய்ந்து வருவதை பார்க்கலாம். அதே போல தேசிய காபன் நிதியத்தினை தாபித்தல் மற்றும் தேசிய ஓசோன் பிரிவொன்றை தாபித்தல் போன்ற விடயங்களையும் அந்த இலங்கையானது மேற்கொள்வதை பார்க்கலாம். ஆகவே இலங்கையானது சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பல்வேறுபட்ட அம்சங்களை காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வதை பார்க்கலாம். இலங்கை பிரச்சனைகளின் செயற்பாடுகளுக்காக காலநிலை தொடர்பான திட்டம் ஒன்றை தயாரித்தல், இது 2015 உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் கீழ் பல்வேறு செயற்பாடுகள் திட்டமிடப்பட்டிருந்ததை பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் பிள்ளையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர் சுவட்டு எரிபொருள் தகனத்தை குறைத்தல், நீர் பாதுகாப்பினை மேம்படுத்தல், காடுகளை பாதுகாத்தல், மீளாக்கக்கூடிய சக்தி வலு மூலங்களை கண்டறிதல், மழைநீர் பாவனையை அதிகரித்தல், காலநிலை பற்றி மக்களுக்கு அறிவுறுத்தல், வாகன புகை வெளியேற்றத்தை குறைக்கும் கொள்கைகளும் மற்றும் சட்டங்களும் என்ற அடிப்படையில் இந்த இலங்கையிலே பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் 2015 மேற்கொள்ளப்பட்டிருப்பதை பார்க்கலாம். குறிப்பாக இந்த வாகனங்களிலிருந்து வெளியேறுகின்ற காபனுடைய புகை அளவை கட்டுப்படுத்துகின்ற பொறிமுறை இங்கு சுட்டிக்காட்டத்திருக்கிறது. அதே மாதிரி உலகத்திலே இருக்கின்ற காலநிலை மாற்றத்தை இணைந்த வகையிலே இலங்கைகளுக்கும் இந்த காலநிலை மாற்றத்தால் இலங்கையிலே எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, அது எவ்வாறு மக்களை பாதிக்கிறது என்பதை பாட புத்தகங்கள் வாயிலாக மாணவர்களுக்கும் விளக்கமளிப்பதை நீங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
இருக்கும். அன்பான பிள்ளைகளே, இதுவரைக்கும் உலக காலநிலை மாற்றம் தொடர்பான பௌதிய புவியில் இருக்கின்ற உங்கள் முக்கிய பாடம் தொடர்பாக இங்கு உங்களுக்கு நான் பல்வேறுபட்ட விளக்கங்களை அளித்திருந்தேன். இந்த ஒரு மணித்தியாலத்தில் இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான விடயங்களை உங்களுக்கு தந்திருந்தாலும் கூட, இது தொடர்பான மேலதிக விடயங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக வானிலை என்று சொன்னால் என்ன, காலநிலை என்று சொன்னால் என்ன, காலநிலை மாற்றம் என்று சொன்னால் என்ன, உலகத்திலே காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பௌதிக காரணிகள் யாவை, மானிட காரணிகள் யாவை, அவற்று எவ்வாறு உலகத்து காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது, இந்த உலக காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் யாவை, இந்த பிரச்சனைகளுக்கு முகங்கொடுப்பதற்காக உலக சமூகங்களானது எவ்வாறான தீர்வுகளை கொண்டிருக்கிறது, இலங்கை ரீதியாக உலக ரீதியாக இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு பல்வேறுபட்ட சவால்கள் உலகத்தில் இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கு நாங்கள் எவ்வாறான பொறிமுறைகளை கொண்டிருக்கிறோம் என்று தொடர்பாக மேலதிக விடயங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக காலநிலை மாற்றம் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் என்று கருதுகிறேன். ஆகவே பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.